ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் விமர்சனம். இந்த எபிசோடில் நேற்று அமேசான் ப்ரைமில் ஒரு இங்கிலீஷ் படமாக ரிலீஸ் ஆன போஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க. நம்ம ரிவ்யூவோட ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டான இந்த படத்தோட கதை என்ன நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5-6 ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுனில், கொரோனா லாக்டவுனில் வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க, என்னென்னா நம்ம ஜூம் வழியாக வந்து ஸ்பிரிட் கூட கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ 6 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா 5-6 பேரும் வந்து அந்த ஜூம் வழியாக வந்துடுறாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேங்கில் இருக்க ஒருத்தங்க என்ன பண்ணிடுறாங்க, இது ரொம்பவே விளையாட்டாக எடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்தை பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க 6 பேருக்கும் என்ன ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட ஒரு மொத்த கதைனே சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட டெக்னிக்கல் ரிவ்யூ கூட நம்ம போகலாம். இந்த படத்தோட டெக்னிக்கல் ரிவ்யூக்குள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதையை நம்ம எடுத்துக்கலாம். கதை அப்படின்னு சொல்ல போனால் பெருசாக டிஃப்ரெண்டான கதை இல்லைனாலும் இவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்டும் சரி, இவங்க வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி டெலிவர் பண்ணுறதும் சரி, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஜூம் மாதிரியான படங்கள், ஜூம் மூலியமாக எடுத்து இந்த வெப்கேம் மூலியமாக எடுத்து வந்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுனில் நிறைய வந்துச்சு. குறிப்பாக சொல்ல போனோன்னா ஃபகத் ஃபாசில் அவர் நடித்து வந்த சியூசூன் படமும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியான ஒரு மாடலில் எடுத்து வந்த படம் தான். ஸோ அதே மாதிரியான விஷயம் கொண்ட படம் தான் இது. பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரர் எலிமெண்ட்டு பேஸ் பண்ணான படம். ஸோ இந்த வெப்கேமில் ஷூட் பண்ணுறதுன்றது ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு தான். கதை அப்படின்னு சொல்ல போகும்போது ரொம்பவே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம், ஒரு பேய் இருக்கும், அந்த பேயை கூப்பிட்றதுக்காக இவங்க எல்லாருமே வந்து சில ஸ்பிரிட் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. அப்போது உங்களுக்கு எதுவும் ஒன்று ஆகுன்றதான் இந்த மாதிரி கதையம்சங்கள் கொண்ட படங்கள் நிறைய இருந்தாலும் இவங்க எடுத்துக்கிட்ட இந்த மோடு, அதாவது ஜூம் மூலியமாக வந்து பேசுகிற மோடு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே நம்ம போனோன்னா படம் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா 56 நிமிஷம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 10-15 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே அந்த குரூப்பில் ஜாயின் ஆகிறது, அவங்களுக்கு கூட ஹாய் பை சொல்லிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. இந்த 15 மினிட்ஸை தாண்டி இந்த 56th மினிட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வெறுவெறுப்பாக எடுத்துகிட்டு போயிருக்காங்களே சொல்லலாம். எந்த இடத்துலையும் பெருசாக போர் அடிக்கலை, பட் ப்ரெடிக்டபிலிட்டி இந்த படத்தில் இருந்துச்சு. பட் போர்ன்றது அடிக்கலை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய ஜம்ஸ்கேர் மூமெண்ட்லாம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லுவேன். இதை தாண்டி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6 கேரக்டர், அந்த 6 கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒன்று ஆகுது அப்படின்றத அவங்க லைவாக பார்க்குற அந்த ஒரு இது ஃபீலிங்காக இருக்கட்டும், எல்லாமே அழகாக நீட்டாக டெலிவரி பண்ணியிருக்காங்கன்னா சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கேமரா ஒர்க்குன்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி படங்கள், அதாவது வெப்கேம் மூலியமாக ஜூம் மூலியமாக எடுக்கப்பட்ட படங்கள் நிறைய இருக்குது. நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த சியூசூன் படத்தை நீங்கள் எடுத்துட்டாலும் அது நாலு இடத்துல கேமரா இருக்கும், அந்த 4 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கம்யூனிகேஷன் மட்டும் தான் நடந்துகிட்ருக்கோம். பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா மூலியமாக ஆப்போசிட்டில் நடக்கிற அந்த கோஸ்ட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த பேய் வந்து பயமுத்துற சீனாக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க வந்து இந்த கேமராவில், ஐ மீன் வெப்கேமில் தான் கேப்சர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இதை தாண்டி ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ரொம்பவே நல்லா ஆயிருக்கு. மேக்கப்ஸும் சரி, எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்கனே சொல்லலாம். இந்த படத்தை இன்னும் நல்லா பாசிட்டிவ் சொல்ல போனால் இந்த படத்தோட எடிட்டிங் ஒர்க்குன்னு சொல்லுவேன். ஏன்னா எந்த மாதிரி எடிட் பண்ணி வச்சா பார்க்குற ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயப்படுவாங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தை நீங்கள் அழகாக எடிட் பண்ணாதான் நீங்கள் ஆடியன்ஸ்க்கு ஈஸியாக கன்வே பண்ண முடியும். அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க்கும் சரி, எடிட்டிங் ஒர்க்கும் சரி ரொம்பவே நீட்டாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளேல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிடிக்டபிள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குன்னே சொல்லலாம். காரணம் என்னென்னா நம்மளுக்கு தெரியும், இப்போ தமிழ் படம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி கதையம்சம் கொண்டுன்னா கடைசியில் ஹீரோ வந்து இந்த பேய் அழிச்சிருவார் அப்படின்ற ஒரு பேட்டர்னில் தமிழ் படம் போகும். இதே தமிழ் படம் சரி, மொத்தமாக இந்தியன் படங்கள், இதே ஹாலிவுட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பேய் படம் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த பேய் வந்து அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் சாவடிச்சிடும், இந்த மாதிரி பேட்டர்ன் தான். ஸோ இதே மாதிரியான இங்கிலீஷ் படமும் வந்து பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்ன் தான் போகுது. ஸோ நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அது இந்த படத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவ். அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் இந்த படத்தை கதையம்சம் உள்ளே சேர்த்துருக்கலாமோ அப்படின்ற ஒன்று இருந்துச்சு. ஏன்னா 56 நிமிஷத்துலேயே ஒரு எக்ஸ்டெண்டட் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் இருக்குன்னே சொல்லலாம். இப்போது இந்த படத்தோட ஓவரால் ரிவ்யூ கூட நம்ம போகலாம். இந்த படத்தோட ஓவரால் ரிவ்யூக்குள்ளே வந்தோன்னா கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பெரிய புது கதைலாம் கிடையாது. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் மோடில் வந்து இந்த படத்தை அவங்க சொல்லியிருக்காங்க.
ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துக்கிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீசெண்டாக ஸ்க்ரீன் ப்ளேவாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மஸ்ட் வாட்ச்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஒன் டைம் வாட்சபிள் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்க்கலாம். இந்த படத்தில் பெருசாக எந்த அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. இப்போது இந்த படத்தோட ரேட்டிங் செக்மெண்ட்குள்ள நம்ம போகலாம். இந்த படத்துக்கு நம்ம தமிழ் மிஸ்ரம் சார்பில் 10-6 மதிப்பெண் கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.